கொரோனா செகண்ட் வேவ் ரொம்ப உச்சத்துல இருக்கிற இந்த நேரத்துல நம்ம தினந்தனும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நமக்கு தெரிஞ்சவங்கன்னு யாராவது இழந்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நம்ம சிம்பு தன்னோட ரசிகர்கள்ல ஒருத்தரை இழந்துட்டாரு. அதை பத்தி உருக்கமா பதிவும் போட்டிருக்காரு. தன்னோட முதல் படமான காதல் அழுவதில்லை படத்துல இருந்தே தன்னோட இருந்த ஒரு நல்ல ரசிகரையும் நல்ல நண்பரையும் அவரோட ரசிகர் மன்ற நிர்வாகியுமா இருந்த ஒருத்தர அவர் இழந்திருக்காரு. அந்த பதிவுல சிம்பு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, அன்பு தம்பியும் காதல் அழுவதில்லை படத்திலிருந்து என்னோடு கூட இருந்து வரும் சகோதரனுமான குட்லக் சதீஷை அகாலத்தில் இழந்திருக்கிறேன். கொரோனா என்றவுடன் மருத்துவ உதவிக்கெல்லாம் பேசி நம்பிக்கையோடு மீண்டும் வருவாய் என்று ஆறுதல் சொல்லி மருத்துவமனைக்கு அனுப்பினேனே, அங்கு எடுத்து போகும் உடல்களை பார்த்ததும் பயந்தது ஏன் சகோதரா? பயந்து உன் இதய துடிப்பை நிறுத்திக் கொண்டது ஏன் சகோதரா? உன் எதிர்ப்பு சக்தி மீது நம்பிக்கை வைக்காமல் போனதேன் சகோதரா? துயர் கொள்கிறேன், உன்னை இழந்து விட்டதை நம்ப முடியாமல் தவிக்கிறேன். உன் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகளை இல்லாத தவிக்கிறேன். நீ செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்றி. அவசரப்பட்டு விட்டாய், போய் வா சகோதரா. அழுகையோடு வழி அனுப்பி வைக்கிறேன். ரசிகர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நோய்வாய்ப்பட்டால் தயவு செய்து நிலை குலையாதீர்கள். பயம்தான் நம்மை வீழ்த்துகிறது. பயம்தான் நம் நோயிலிருந்து குணமாக்குவதை தடுக்கிறது. சாதாரண நோயை தீவிர நோயாக்குவதும் பயம்தான். நிலை குலைதல் தான் இதயத்தை தாக்குகிறது. தயவு செய்து மீண்டு விடுவோம் என்ற நம்பிக்கையில் மருத்துவம் செய்து கொள்வோம். நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் மனதிடத்தையும் பெருக்கிக் கொள்வோம். தேவையான மருத்துவம் பார்ப்பதோடு இல்லாமல் தேவையற்று வெளியே செல்வதை தவிர்ப்போம். இழப்புகள் தாங்க முடியாததாக இருக்கிறது. பாதுகாப்பாக இருப்பதே கொரோனாவை விரட்டும் மருந்து. புரிந்து கொள்வோம். சகோதரன் குட்லக் சதீஷை இழந்தது போல இன்னொருவரை இழக்க விரும்பவில்லை. வருத்தங்களுடன் முடிக்கிறேன். உங்கள் சிலம்பரசன் தியார். இந்த கொரோனா பாதிப்புல இருந்து நம்மள மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் பாத்துக்கிற கடமை நம்ம கிட்ட இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியில வர்றத தவிர்ப்போம். மாஸ்க் போடுவோம். சோஷியல் டிஸ்டன்சிங்க மெயின்டைன் பண்ணுவோம்.